Super Pig. நல்ல காரமா மாப்பிளை. ஆடி சூட்டு சூப்பரா இருக்கு காரம். சூப்பரான பீஸ் பாருங்க. சுத்தமா சாப்பிட்டு தண்ணி வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணிங்க. என்ன பிரியாணி கேட்குறீங்களா? கிளி கடுவா மீனில் செஞ்ச ஃபிஷ் பிரியாணி தாங்க இன்னைக்கு சாப்பிட போகிறோம். என்ன செஞ்சு கிளி கடுவா மீனை வாங்கி அதை நல்லா பீஸை முள்ளை மட்டும் எடுத்துட்டு பீஸ் பீஸாக நறுக்கி அதை 65 மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு பிரியாணிக்கு வந்து கறி பிரியாணி செஞ்சுட்டு கறி சேர்ப்போம்ல அந்த நேரத்தில் இந்த கறியை போடுறது. ஏன் 65 மாதிரி பொறிச்சு எடுக்கிறோன்னா பிரியாணியில் போடையில் அந்த மீன் வந்து உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக. சூப்பராக செஞ்சுருக்கு, மாப்பிள்ள தான் ப்ரிப்பேர் பண்ணார். அதை தான் இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்சில் சாப்பிட போகிறாங்க. இன்றைக்கி போட்டியில் யார் யார் கலந்துக்கிறோன்னா நான், மாப்பிள்ளை, விகே டீமில் கிச்சான் கிடையாதுங்க, அதுக்கு வந்து கிச்சானோட மச்சான் மச்சக்காலம் வந்திருக்காருப்பிள்ளங்க. இவன் யாரோ எனக்கு யாரோ ஒரு ஆள் துணை இருக்கணும் அப்படிங்கிறதான் இவனுக்கு கான்செப்ட். அட்லீஸ்ட் எனக்கு நான் மச்சான கிச்சானோட மச்சானாலும் அழைச்சிக்கிறேன், கிச்சா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கிச்சானோட மச்சான் வச்சுட்டு என்ன செய்ய போறான்னு தெரியல. வெட்டிலே என்ன சாப்பிடுவியா? அவனை வச்சுட்டு ஜெயிச்சிருவையா? மச்சக்கால என்ன நீ சாப்பிடுவியா? சாப்பிட்டு ஜெயிச்சிருவியா? உன் மச்சான் சாப்பிடுவான், நீ என்னடா சாப்பிடுவியா? நீனும் சாப்பிடுவியா? ஜெயிச்சு ஓடி ரொம்ப பாதில வரப்பா இருக்குண்ணே. அதனால தண்ணி எல்லாம் வச்சிருக்கா? அது எதுக்கு? அது குடிக்கிறதுக்கா? தண்ணி குடிக்கிற வெப்பன்ஸோட உட்காந்துருக்கானே. சரி ரைட்டு.
இருந்தாலும் மீன் சாப்பிடுறதோட மீன் முள்ள நீக்கி அழகா வருங்க வழக்கம் போல இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில பாருங்க. இப்போ என்ன வெட்டிலையா ஆரம்பிக்கலாம்? போட்டிலாம் மீன் முள்ள எடுத்துட்டு சைடில் ஒரு முள்ளு தான் இருக்கு. ஆனால் முள்ளு தான் எடுத்தாச்சு, ஒருத்தனை சாப்பிட முடியும் இருக்கு. ஒரு முள்ளு சதையில் இருக்குல்ல, அதே கிளிக்க விடுவா மீனுங்க. முள்ள இருக்காது, ஒவ்வொரு முள்ளு சைடில் இருக்கு. நல்லதில்ல ஆமாம். எனக்கு மட்டும் நான் நல்லா போன்லெஸ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் இடையிலையும் ஒரு சில எலும்பெல்லாம் தெரியுது நல்லாவே. அப்படியே சாப்பிட முடியாது, கடிச்சு தான் இருக்க போகிறேன். சூப்பர் பீஸ். நல்ல காரமா மாப்பிள்ளை. ஆடி சூப்பரா இருக்குங்க காரம். போட்டியில இன்னொன்னு வச்சுங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்க சாப்பிட்ற மாதிரியே செஞ்சிருக்கீங்க காரமா. அதுக்கு அனுமதி இல்லை. வச்சுங்கன்னா இன்னும் அசால்ட்டா ஓடிடும். சூப்பரான பீஸ் பாருங்க. மீன் அந்த வால் பீஸை உள்ளார அப்படியே போட்டோன்னே உடையாமல் எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால 65 மினிட் உடையாமல் கிடக்க பாருங்க. எவ்வளோ சுத்தமாக சாப்பிட்ருப்பாங்க.
மச்சங்களா, சீக்கிரம் சாப்பிட போட்டியில் செய்யணும். செஞ்சு 1000 ரூபா பணம் வாங்கணும். வச்சுக்கலையே, உனக்கு போட்டது எனக்கே டேஞ்சர் ஆகிட்டு போயிருக்கேன். மேல சரியான காரங்க தண்ணி பிரியாணி காலி பண்றானே, போட்டி வந்து பிரியாணி சாப்பிடுறது, தண்ணி குடிக்கிறது இல்ல. தண்ணி தான் குடிக்கணும். எனக்கு மஞ்ச கரு பிடிக்காதான். ஏண்டா சும்மா உள்ள தள்ளி விடு, போட்டின்னு வந்துட்டா மஞ்ச கருலாம் ஒதுக்க கூடாது. அப்படியே முழுங்க, அப்படி சாப்பிடணும். அப்புறம் பிரைஸ் கிடைக்காதுல்ல, கடிச்சு தின்னு. விக்கெட் எடுக்குதுன்னா தண்ணி குடி. போறோம் ஒரு நம்ம பிரியாணி சாப்பிட முடியாதுங்க. முள்ளு கிடக்குமோன்னு பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதாருங்க. ஒன்று 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 கிடக்கு, அது இருந்தால் நேரம் குத்தி பிடிச்சினா
ஏற்கனவே ஒன்று உள்ளே குட்டி இங்கே நிற்கிது இப்போ குடிச்சிட்டு அதோட அந்த காரம் இருக்கிறது போய் எரியுது இருக்குதுன்னு இப்போ முள்ள முள்ளால தான் மாப்பிள்ள எடுக்கணும் இன்னொரு முள்ள உள்ள இன்னொரு முள்ள உள்ளா தெரிவிடுவேன் ஐயாப்பா எல்லாம் கிழிச்சிட்டு உள்ள போகிறதுக்கா சும்மாவே எரியுது இது வெட்டுகளே நான் பண்ண தப்பு நானும் சண்டை நினைக்கிறேன் இப்போதான் மச்சான் வரைக்குதான் தண்ணி தின்னுட்டுங்கறதா உரைக்குதுங்களா தண்ணி வருமா சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடணும் கொஞ்சோண்டுதாங்க ஏய் போதி முடிஞ்சிட்டா சீங்க அப்புறம் சீக்கிரம் சாப்பிட நிறைய வச்சு வாயில் நிறைய லேடி சாப்பிட்ட அம்மா என்ன இருக்கிற போற வீடியோ முடிஞ்சு போற தண்ணி போற வரும் தண்ணி வந்துட்டே இருக்கப்ப தண்ணி வரும் போற போய் ஒரு தான் குடிப்போம் போற சரி அரட்டப்பா குடிச்சிட்டே வை வியூவர்ஸ் போட்டி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு இன்னைக்கு போட்டியில் இலையில வச்சுருந்த கிளி கொடுவா மீனில் செஞ்ச ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டு முடித்தது நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னங்க ரெண்டாவது யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஈவனாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்தே எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறோம் பனிஷ்மெண்ட்டை பனிஷ்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஏன்னு கேளுங்க இதை விட இது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் பிரியாணி காரம் இது ஈஸியாக இருக்கணும் அதானே பனிஷ்மெண்ட் வேண்டாமா இதே பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லி இதை சொல்ல போகிறீர்கள் நான் நினச்சிட்டேன் வெற்றி பெற்ற நம்ம மாமாவுக்கு பரிசு கொடுங்கப்பா மறந்துடுவேன்னு பார்த்தேன் ஏன்னா எப்படி இல்லாமா உண்மையிலே காரம் சரியான காரம் ஏதாச்சும் நம்ம எதுவும் ஆளே பாதி போட்டுடலான்னு பார்த்தா இன்னைக்கு பரிசு நினைச்சிட்டே சாப்பிட்டு வேண்டியதான் நினைச்சிட்டு தான் அதுக்கு மேல கொடுவரமா இருக்கு குடியரையில கோட்டை பார்த்துட்டு ஒரு ஸ்பீடு வருவோம் பத்திலா வந்துட்டா கோடுன்னு அது மாதிரி அந்த மாதிரிதான் அந்த அளவுக்கு ட்ரை பண்ண தட்டிட்டு கீழே நம்மள சாச்சு விட்டு சரி வெட்டுக்கிளியை கவுக்கலாம்னு பார்த்தா நீங்க நானே கவுத்துட்டேன்னு வாழை போட்டியெல்லாம் முடிஞ்சு வச்சு போதான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன தேடுற பீசா ரெடி ஆயிட்ட இப்போ என்ன தேடிட்டு இருக்க மாமா அவன் என்ன தேடுறான் தெரியுமா பீஸ் தேடிட்டு இருக்கான் பீஸ் கடை கிடைக்காது அதான் இன்னமும் சாப்பிட்டாச்சு சரி பனிஷ்மெண்ட் எடுக்கலாமா மா இறங்க பத்தாள இறங்க பனிஷ்மெண்ட் என்னென்ன கொடுப்போங்கிறத நீங்கள் கமெண்டில் பண்ண சொல்லுங்க இப்போ இன்னைக்கு வந்து பழைய மாரி தண்டால் தான் பிச்சா மச்சங்களா ரெடி தண்டல் தண்டலை போட ஆரம்பிச்சுலாமா ரெடி ஆளுக்கு இருபது இருபது தண்டால் போடுங்க ரெடி போடுறா ஒன் எங்கடா இல்லை இங்கே போடுறா மூணு எத்தனை சொல்லிக்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து என்னால முடியல வெட்டுக்கலே பதினெட்டா என்னால முடியல மூணு செஞ்சிருக்கானா ஒன்று ரெண்டு இல்லை மாமா நம்ம இவரை மிஞ்சிட்டார் அவர்